ஃபோன்ல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றது முன்னாடியே நான் இமிடியேட்டா எஸ் சொல்லிட்டேன். அதனால நான் இதுல வந்து நம்ம எல்லாரும் இதுல ஏதாவது இந்த டைம் யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி எல்லாரும் இதுல நல்ல லெவல்ல வரணும்ன்றதுதான் என்னோட ஆசை. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாம் இதுல ஒரு நல்ல பயன் அடைவீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணுவோம், பண்ணி ஏதாவது இதுல அடுத்த லெவல் வரும்போது we will do a certification course with NVBA. எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். யோகன் சார், ஐ வில் கிவ் த மைக் பேக் டு யூ, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் செஷன் சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் எவ்ரிபடி, ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய் திஸ் செஷன். ஓகே, தேங்க் யூ அருண் சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே, ஐ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னா, நம்ம மிஸ்டர் அருண்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, அவர் எனக்கு எல்லிஸோட மே ஒரு 10 இயர்ஸாக தெரியும். இந்த 10 இயர்ஸ்க்கு நம்ம எப்போ வர வென் வி மீட் இச் நாட் வி ஒன்லி டாக் ஹவு டு டெவலப் தமிழ்நாடு பேட்மிண்டன். ஓகே, அவர் இப்போ ஒரு தமிழ்நாடு பேட்மிண்டன் செக்ரட்டரி இருக்காரு. ஓகே, ஆனால் அவர் இன்னைக்கே அவர் பேட்மிண்டன் லவர், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப் தேட் ஒன்லி நோ ஹி கேன் டூ ஸோ மச் திங்ஸ் ஃபார் பேட்மிண்டன். அவருக்கிட்ட நம்ம பேட்மிண்டன் பற்றி ஒரு ஐடியா சொன்னால் ஸ்ட்ரெயிட் ஓகே செய்வோம்னா சொல்லுவார், பாசிட்டிவ்லாம் இருப்பார், நெகட்டிவ்லாம் இருக்க மாட்டார். சம்திங் குட் அபவுட் ஹீம்னா ஓகே, தட்ஸ் வை ஆல்வேஸ் எனி திங் பேட்மிண்டன் அவர் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்வேஸ் இஸ் கிவிங் அ க்ரீன் லைட், லெட்ஸ் கோ அண்ட் டூ சம்திங் ஃபார் த பேட்மிண்டன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஐடியா. ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் அ டிஸ்கஷன் வித் டேம் இன் த அகிலன் அண்ட் ஐ அதான் இந்த நம்ம இந்த ஃபோரமே நம்ம செஞ்சோம். ஓகே, so frankly I don't waste my time yen pathi namba solla aasa padala. I think if you want neenga google panni paathukalam yen pathi, you know, maybe you can find out about me. Okay, so na agilan ku romba questions kuduthirukkaru, na paathen ella questions um. Okay, usually namba the badminton forum life a senja romba nalla irukum, because you know we are interacting each and other. எப்பத்திர ஆன்லைன் செஞ்சுமா அது கொஞ்சம் லேசாக போரிங்காக இருக்கும் நினைக்கிறேன். நான் ஒருத்தன் பேசிட்டு இருப்பேன், நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க, தூக்கம் வந்துடும், யூனோ இஸ் நோ இம்பேக்ட்ஸ். ஓகே, தட்ஸ் வாய் நான் என்ன லிமிட் பண்ணியிருக்கலாம், ஐ ஒன்லி கிவ் அ 10 மினிட் டாக் அபவுட் ஹவு டு பி அ அவுட் ஸ்டாண்டிங் கோச். இங்கே இருக்கிற எல்லா படம் குட் கோச்சஸ்லாம், ஆனால் நம்ம இப்படி ஒரு அவுட் ஸ்டாண்டிங் கோச் ஆக போகிறோம், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த உலகத்தில் ரொம்ப கோச்சஸ் இருக்காங்க, ஆனால் த அவுட் ஸ்டாண்டிங் கோச் is the one bringing outstanding players. That's the most important. Okay, you know the main formula appilla, because when I start I was a badminton, now national badminton player and okay malaysia gland, okay now malaysia gland at least or solna or 10 which parandu vasi, okay at least 15 years badminton malaysia gland. Okay, I retire panna because of injury. Okay, when I retire now எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸை, எனக்கு பிடிச்ச கேமை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அப்படி ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண மேலே ஆல் அ கோச்சஸ் நான் உடம்புல ஒரு நான் ஒரு ஜூனியர் நானும் இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணுற கோச்சு என்னோட ரொம்ப சீனியர் கோச் இருந்தாங்க. ஸோ நான் ஆல்வேஸ் திங்க் பண்ணேன் இப்படிலாம் ஹவு ஐ வாண்ட் பி அவுட் ஸ்டாண்டிங் கோச் டு பிரிங் அ குட் பிளேயர்ஸ். தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் அண்ட் இப்போ ஸ்டில் ஐ எம் லேர்னிங் அதான் சொல்ல முடியும். பிகாஸ் எப்போ நம்ம லேர்ன் பண்ணலையோ தென் வி ஆர் நோ கோயிங் இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். How we must be always learning day by day. That's the most important. Okay, so let me talk about how to be a outstanding coach. That's a very important thing. Okay, to be outstanding coach, the most important எனக்கு I will follow only 3 words. That's very important. Okay, in the 3 words, the one drive me, give me motivation. என்னால முடியும்னு காத்துட்டு இந்த 3 words லாம் maybe உங்களுக்கு from this for me எனக்கு 3 words maybe you can come out more words, it's up to you. Okay, anybody have any idea the 3 words? சார் எனக்கு கொஞ்சம் புரியல, இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? ஓகே, நான் என்ன சொன்னல, இப்ப நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கோச் ஆகணும், ஒரு நல்ல கோச் ஆகணும். ஓகே, அதுக்கு 3 வார்த்தை வச்சுக்கிட்டேன், 3 words. 3 வார்த்தை வச்சுக்கிட்டேன், அதான் இனிய அந்த எனர்ஜி மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்துச்சு. ஓகே, அது நார்மல் 3 words. ஓகே, நான் சொல்லிடுறேன், ஈஸியா இருக்கும். ஓகே, ஸ்ட்ராங், டெடிகேட்டட், யெஸ் கரெக்ட், டெடிகேட்டட் இஸ் ஒன் ஆஃப் தட்.
Okay, be strong. Okay, I will tell you easy. Okay, three words. Number one, discipline. Any objection? Any objection on that word? No. Discipline illala namba oru coach discipline illala oru player kandipa discipline irukkar. So number one word is discipline. Okay, number two word is what? Commitment. Yeah. Okay, namba commit pandroma and the sports ku. Okay, so means ipa 3 hour namma 3 hour commit pandroma namba full attention kudukkrama phone pesukuraade namba full concentration pandroma very important namba commitment kudukkanum namba commitment kudutana players avanga commitment kudupanga nammale commitment kudukkala players ya nammale commitment kudupanga. Okay, the second word, third word. Coach, sorry, coach. You are muted, sir. Kindly. Sorry, sir. What is the third word? Third word is sacrifice. Yeah. Okay, sacrifice. What is sacrifice? இப்ப பாருங்க உங்க 7 மணி இப்ப உங்களுக்கு எல்லாம் மேபி டின்னர் டைம் இருக்கும் மேபி யூ ஹேவ் சம் ஃபங்க்ஷன் பட் யூ ஆல் சக்ரிஃபைஸ் யுவர் டைம் டு இந்த இந்த ஃபோரம்ல வரணும்னு சக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க சோ தட்ஸ் சக்ரிஃபைஸ் உங்க புரியுதா சோ தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் இஸ் த ஒன் என் இந்த நம்ம ஒரு என்னைய ஒரு கோச்சா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கோச்சா ஆக்கிச்சு என்ன ஐ டிஸ்கஸ் வித் எ லாட் ஆஃப் கோச்சஸ் அவங்களும் ஆல்மோஸ்ட் த சேம் இந்த மூணு வார்த்தைலாம் ஓகே ஐ ஹேவ் ஆக்சுவலி நான் ஒரு உங்களுக்கு பாஜியோ பங்க் தெரியுமா ஜப்பான் கோச் ஜப்பான் ஹெட் கோச் அவர் ஜப்பான் ஹெட் கோச் பாஜு போங் ஓகே அவர் கூட சும்மா ஒரு பேசி அவரும் ராப்லி இப்படிலாம் சொன்னாரு கோச் ஓகே எஸ் ஒன் செகண்ட் கோச் அண்ட் கோச்சஸ் ப்ளீஸ் நீங்க பேசுறதப்ப உங்களுக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க பிகாஸ் அப்பதான் நம்ம கோச் பேசுறது எல்லாருக்கும் ஈஸியா கேட்கும் ஸோ ஃபார் த எவ்ரி ஒன் கொஞ்சம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க தேங்க்யூ யா கோச் ஓகே ஸோ தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் த ஒன் கீவேர்ட் டு பி அ outstanding coach okay irala ni kura you want to put any extra words to motivate yourself is good okay so you can be outstanding coach okay third after that I'm going to talk about is okay attitude that a coach must have or a coach avanda okay or outstanding coach avapringala the attitude you must have okay first thing love your work உங்க work உங்க sports உங்க நீங்க ஒரு பேட்மிண்டன் கோச்சா அது லவ் பண்ணுங்க மாமர புரியுதா if you love the sports and love the work then only you can deliver 100% the most important நம்மளோட முடியுது what we have we must deliver 100% then only நம்ம players க்கு அது போ சேரும் if we cannot deliver 100% then the player won't get what we are teaching. That's very important. Okay. Second, set a target for yourself. Set the target and work for it. But pardon me, just to give you an idea. Okay. Now, I'm a player. In the one word, next year, I want a state champion. I don't know how, but I'm making, I must make a state champion. That's your target. So when you have a goal and target, okay, and you're working toward that, உங்க பிளேயருக்கும் அந்த கோல் அண்ட் டார்கெட் வரும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே தேர்ட் ஓகே கேர் ஃபார் யுவர் பிளேயர்ஸ் ஓகே கேர் ஃபார் யுவர் பிளேயர்ஸ் மீன்ஸ் ஓகே உங்க பிளேயர்ஸ்கிட்ட பேசுங்க ஓகே நம்ம இப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம் ஹவ் யூ ஃபீல் உங்களுக்கு பத்தலையா என்ன செய்வோம் கூட செய்வோமா பேசுங்க அவங்க கூட நீங்க எவ்வளோ கம்யூனிகேட் பண்றீங்க உங்க பிளேயர்ஸ் கூட நீங்க உங்க பிளேயர்ஸ் அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ பிளேயர் யூ கேன் புஷ் தெம் டு நெக்ஸ்ட் லெவல் இட் மஸ்ட் நாட் பி அ ஒன் வே ஸ்ட்ரீட் நான் சொல்லுறோன்னு நீங்க செய்யக்கூடாது பட் நீங்க அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும் பிகாஸ் நீங்க செய்யுது பிகாஸ் உங்ககிட்ட 10 பிளேயர் இருக்கும் ஓகே வென் வி டூ அஸ் அ கோச் அந்த 10 பிளேயர்ஸ் நம்ம கொடுக்கமல அதுல 2 பிளேயர் அவுட் ஸ்டாண்டிங் இருப்பாங்க தே மேபி நீங்க கொடுக்குற 10 So maybe for them, you must customize something for them. Then only the improvement will be faster. Okay?
third, fourth, okay, talk to the players more about badminton. This is important. So, but number coaches, number badminton knowledge, you know. Okay, so we must talk to the coaches, players. Okay, பேசணும். Okay, players, பாருங்க நேற்று லீ சோங்வே விளாண்டாரு, இப்படி விளாண்டாரு, லிண்டன் விளாண்டாரு. ஸோ யூ மஸ்ட் டாக் டு த பிளேயர்ஸ் ஸோ தட் அவங்களுக்கு ஒரு பெரிய பிக்சர் இருக்கும். தே ஓன் ஒன்லி வித் திங் உங்கள் அகாடமி உள்ளுக்கு திங்க் பண்ண மாட்டாங்க, அதோட வெளியில் திங்க் பண்ணுவாங்க. ஐயோ நானும் லீ சோங்வே மாதிரி விளாடணும், நானும் ஸ்ரீகாந்த் மாதிரி விளாடணும், சிந்து மாதிரி விளாடணும். ஸோ தே ஹவ் அ பிகர் பிக்சர். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க கூட நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சொல்லுங்கள். எனி க்வெஸ்சன்ஸ் சார்? இப்போ வந்து நான் நீங்க வந்து பிளேயரை பத்தி பேச சொல்றீங்களா சார்? அந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகுறாங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பயமும் ஜாஸ்தியா வந்துடுது அவங்களுக்கு. ஒரு ஆப்போனண்ட்டை பார்த்த உடனே அவங்க ஒரு மேட்சஸ் பாக்குறாங்க, பார்த்து விளையாடும் போது பார்க்கும்போது சில டைம் அவங்க பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்டயே கேக்குறாங்க. நான் அது என்ன சொன்னாலும் அந்த டைம்ல அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம மோட்டிவேஷனா தான் பேசுறோம், பேசினாலுமே எனக்கு இந்த லாக் மட்டும் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஓகே, இன்னொரு क्वेश्चन இருக்கு நினைக்கிறேன். வாட் மீ ஆன்சர் திஸ் क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு இல்ல சார், அவ்வளவுதான் சார். ஓகே, ஆ ஓகே, இன்னொரு ஆல் கணேஷ் கை தூக்குறாரு சார். சார் एक्चुअली ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் சார். ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஓகே, ஐ மிக்ஸ். ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் சார். Our mix. Yeah, okay, yeah, mix is fine, sir. Okay, then. Yes, okay. Sir. Yes, sir. Yes, sir. Thank you, sir. Thank you. Yeah. Yes? Sir, I can't understand Tamil, sir. Sorry to say. Okay, I'll try to mix. Okay, I'll try to mix. Yeah. Fine, sir. Thank you. Okay. So, just now, Velu sir getting here, okay? Unga player getting in the mari game kaathamala, unga bindirang ne. Koraka? சார் இல்ல சார், நான் வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணி தான் பேசுறேன் சார். அவங்க என்னென்ன மோட்டிவேட் பண்ணி பேசும்போது இங்க எல்லாமே நல்லா பாசிட்டிவா தான் இருக்காங்க. ஆனா இருந்து ஒரு பிளேயரா கேம் உள்ள போகும்போது கேம் ஃபெயரும் இருக்கு, ரெண்டாவது பிளேயர்ஸ் ஆப்போனண்ட பார்த்தும் பயப்படுறாங்க. ஆமா, தட்ஸ் கரெக்ட். இது எப்படி நான் எப்படி பண்றது, அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து விளையாட தெரிஞ்சிச்சுக்காண்டியா, நான் எனக்கு அந்த கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய கோச்சஸ் கிட்ட நான் போனது கிடையாது. எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாதனால எனக்கு அந்த லாக் இருந்துகிட்டே இருக்கு. நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, திஸ் இந்த இஷ்யூ ஓகே உங்களுக்கு வந்து இல்ல, வேர்ல்ட் வைட் கோச்சஸ்க்கு பிளேயர்ஸ்க்கு இந்த இஷ்யூ இருக்கு. ஓகே, பட் ஹவ் டு ஓவர்கம் திஸ், ஹவ் டு ஓவர்கம் திஸ் இஸ் வெரி ஆக்சுவலி நாட் சோ சிம்பிள், பட் இட்ஸ் பிராக்டிஸ். நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணா, யுவர் ட்ரைனிங், உங்க ட்ரைனிங் அவங்களுக்கு டோர்னமெண்ட்ல அந்த ஃபியர் இல்ல சார், அவங்க வந்து ஆப்போனன்ட்ட பார்த்து பயப்படுறாங்க. ஆமா, பிகாஸ் அந்த ஃபியர் தோத்துறோம் பயம். ஓகே, தி ஃபியர் இஸ் இன் தி டோர்னமெண்ட் எ பிளேயர் ஃபியர் இஸ் தே ஸ்கேட் தே லூஸ். அதான். ஓகே, சோ இஃப் யூ கேன் புட் தி ஃபியர் இன் ட்ரெய்னிங், தென் டோர்னமெண்ட் தே டோன்ட் ஹேவ், தே கேன் லெசன் தி ஃபியர். தட்ஸ் ஆல். ஓகே சார், தட்ஸ் தி மெயின் திங். ஓகே சார், சொல்லுங்க. சார் ஆக்சுவலி இஃப் யூ அவர் 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 sorry நீங்க பேசுங்க சார். actually as far as my concern, it is not a short term process, it's a long term process. So உங்க kids வந்து they have to play more and more. So when they play more games, அவங்க வந்து அந்த fear வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும். நம்ம chief coach சொன்ன மாதிரி இது வந்து world level sir, not only Indian player, Malaysian player, Chinese player, வேர்ல்டு வைட் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து வென் தே என்டர் த கோர்ட் டெஃபினெட்லி தே வில் ஹாவ் சம் ஃபியர். கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கும். ஏன்னா ஆப்போனண்ட் யார், ஒரு நியூ பிளேயர் வந்துட்டானா கண்டிப்பாக அவங்க வந்து தே வில் ஃபீல் சம் ஃபியர்னஸ். ஸோ அதனால இது வந்து அவங்க சார் சாரி சார் ஆஸ் ஃபார் அஸ் மை கன்சர்ன், அவங்க நிறைய கேம் விளையாட விளையாட தான் வந்து அவங்க கொஞ்சம் வந்து அந்த பயத்திலேருந்து வெளியே வருவாங்கன்றது என்னுடைய ஒப்பீனியன் சார். ஐ மீன் ரைட் சார்?
That's very correct. But the issue is that period will take very long period. That's the only thing. But that's correct. Game ladder, the more tournament they play, the fear go off. That's correct. But not everyone have that financial or something to play so many tournaments. So what we can help them to make it faster is in the training. That's all. But your idea is correct. That's correct. And the problem is, pandemic time, the tournament is not a problem. So that's the only way we can, no? Maybe we can do this type in training. Like, the most important thing is, in the pandemic, you start the fear. Because அவங்க ரொம்ப நாள் ட்ரைனிங் பண்ணல அவங்களால முடியுமான்னு ஒரு குவெஸ்டின் இருக்கும் அவங்க கையில் ஸோ நீங்கள் இப்படி அந்த ட்ரைனிங்கில் ப்ரோக்ராமில் அவங்கள அந்த ஃபியர் எவ்வளோ சீக்கிரம் ஹவு ஃபாஸ்ட் யூ கேன் பிரிங் அவுட் த ஃபியர் இன் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் த ஒன் குட் பிரிங் தேம் த சார் இப்போ வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து பெரிய பெரிய கோச்சஸ் கிட்ட போகல போகாதனால நான் பண்ற ப்ரோக்ராம் வந்து என்னோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து எல்லாமே அவுட்புட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு ஆனா நான் பண்ற ப்ரோக்ராம் எனக்கு கரெக்டா பண்றேனானு எனக்கு தெரியாத நிறைய லேக் எனக்கு இருக்கு இதுல ஏன்னா எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா டே பை டே வந்து பேட்மிண்டன் கேம்ல நிறைய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கு இந்த அப்டேட்டை நான் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல ஏன்னா நான் வந்து என்ன நான் என்னோட பீரியட்ல இல்லை என்ன எனக்கு என்ன எனக்கு என்னோட கேம் ஸ்டைல் என்னவா இருக்கோ அதைதான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுது அதுக்கு அடுத்த லெவல் நெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்டேட் எப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதுக்கான ப்ரோக்ராம் எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன சொல்லணும் மிஸ்டர் வேலுவா என்ன சொல்லணும்னா நீங்க கான்ஃபிடென்ட் இருக்கணும் எனக்கு நிறைய லாக் இருக்கு அது எப்படி என்னால அவங்க கிட்ஸ் கிட்ட எப்படி எடுத்துட்டு வராங்கன்னு எனக்கு இன்னும் புரியல ஏன்னா நான் கான்ஃபிடென்டா தான் சார் இருக்கேன் எனக்கு என்னன்னா பிளேயர்ஸ் ரொம்ப அப்டேட் ஆகுறாங்க அது எப்படி ஆகுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல ஏன்னா நான் வில்லா நான் இன்டர்நேஷனல் மேட்சஸும் நான் பாக்குறேன் நான் கரண்ட்ல போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல நல்ல பிளேயர்ஸோட விளையாடுறேன் அவங்க என்ன ஸ்டோக்ஸ் இருக்காங்கன்ன
ஓகே ஃபர்ஸ்ட் திங் நீங்க கோச் வென் யூ கோச்சிங் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க மோர் தென் 40 40 எத்தனை கோச்சஸ் இருக்காங்க 2 எல்லா ஒரே செக்ஷன்ல சேரிங்களா இல்ல சார் நான் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராம கொடுத்துடுறேன் கொடுத்துட்டு அதை நான் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன் No, no. Correction. Means the 40 students go together or you got separate group? Separate, sir. Okay. What? How many groups you have? Three groups, sir. Okay. Tell me the three groups. Sir? Inna three groups irukke. Means one beginner, one beginner. Intermediate, one advanced. Okay, sir. Okay. So, there one every coaches, every academy have these three levels. Okay. Mm. For these three levels, you must have different programs. Very important. Hmm. Okay, then only you can reach to that level. For advanced player, you must have a different pattern of skill. Okay, intermediate must have a different pattern of skill. Beginner is more of basic. You must teach them how the basic hold racket, swing, other. Okay. Once you have systematic these programs, then only you can get all the techniques, you know, the skills, the variety of skills. That's very important. Please take your mic. Yeah, coach, நீங்க மட்டும் unmute பண்ணி coach. Coach, okay. Yeah, thank you. Okay. Understand, Avelu? Sir, புரியுது sir. Mm-hmm. ஆனா எனக்கு இந்த ப்ரோக்ராம் இப்படி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் எனக்கு எனக்கு என்னன்னா நான் யாருக்கிட்டையும் எனக்கு என்னோட ஃபினான்சியல் வீஸ் எங்க வீட்டுல எனக்கு சப்போர்ட்டே கிடையாது அந்த இஷ்யூஸ்னால என்னால கோச்சிங் போக முடியாதனால இந்த ப்ரோக்ராம் என்னால செக்ரிகேஸ் எனக்கு கிட்ஸுக்கு தனியாகவும் இன்டர்மீடியட்க்கு தனியாகவும் அட்வான்ஸுக்கு தனியாகவும் என்னால பிரிக்க முடியல எனக்கு எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு அதுல செம்ம லேக் இருக்கு எனக்கு என்னன்னா இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது நான் பசங்க கிட்ட பேசிதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பேச கத்துக்கிட்டேனே கட்டி நான் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது எனக்கு வீட்லயும் சப்போர்ட் கிடையாது
இப்போ நான் ஒரு இடத்துல போய் நான் ஒரு என்ஐஎஸ் படிச்சாதா கத்துக்கலான்னு பாக்கும்போது என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிகிரி கிடையாது. எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்ப நீங்க பண்ணதை நான் பார்த்தா கூட போகுது. ஆனா அதை எனக்கு ஒன்ஸ் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன்னா என் கண்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ற மாதிரி நான் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு அந்த அந்த சான்ஸ் எனக்கு இந்த வரைக்கும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்ன செய்வோம், ஒரு அருண் சார் சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் நம்ம தியோரி எல்லாம் பேசிட்டு, ஓகே, தி செகண்ட் ஸ்டேஜ் வி ஆர் கோயிங் டு கோ இன்சைட் பிராக்டிகல். எஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒன் யூ ஜஸ்ட் ஃபாலோ இட் அகிலன், ஓகே, ஹி வில் வன். ஓகே ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, சோ ஓகே, சோ ஐ ஆல்ரெடி செட் தி த்ரீ கீவேர்ட்ஸ் ஆர் சொல்லிட்டேன். ஓகே, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, how to be a good how to be a attitude that a coach must have. Okay, I already talk until players could pace no so na we must talk to the players more about badminton. Okay, and what we must do is when we give a training program, okay, when we give a training program to players, okay, inna important la, okay, don't give inna solvanga try to give individual programs. Individual programs la parunga, ipa parunga oru player ku smash not so good, one person smash very good, but don't give both of them the same program. In the program eppadi neenga odikringa, how you want to break the program? Okay, this player this one week, this player this one week, okay, this player what week, so adu neenga you must understand your player and you must do a program. This one is more for the advanced player. Okay, I'm this so one now advanced question. Player. எனக்கு இதுல ஒரு क्वेश्चंस இருக்கு நீங்க கேட்டதுல. Okay, சொல்லுங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அட்வான்ஸ் லெவல்ல தான் எனக்கு இந்த ப்ராப்ளமே இருக்கு. அட்வான்ஸ் லெவல்ல எனக்கு நான் பிரிச்சிடுறேன். ஆனா இப்போ நான் அவங்க கிட்ட இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது இப்போ அவனோட ஸ்ட்ராங்க மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணணுமா, இல்ல என்ன பண்ணணும், இல்ல இது அவங்க கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா, இது அவங்க கிட்ட நான் சொல்லலாமா? Sorry for the interruption. Coach Velu, we will go to the discussion session. So we'll finish the first framework. So initially nammoda framework nammoda patterns ku vande coach vande clarification kudutha one, then namma discussion session start panuvom and then we will discuss it. Sorry, thank you. Okay. Sorry. No problem. Okay, basically nine three things solidha. Okay, so how that's the attitudes that coaches must have. Okay, after this we can go to the questions straight away. Okay, so Agilan, you can start the questions. Agilan. Yeah, thank you coach, and thank you for the more clarification. So mostly as you said, the role of coach is most important. So yeah coach, so we received most of the questions, the coaches and the romba plan panni idu avangalukku irukra most of the doubts clarify panirukanga. So first one we mentioned how to motivate the players and how to manage the players. So idu da maximum of question இருக்கிற டவுட். சோ ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களை எப்படி நம்ம மோட்டிவேட் பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஒரு பிளேயர் உங்ககிட்ட வராங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன செய்யணும்ல, வாட் இஸ் த பிளேயர்ஸ் கோல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பிளேயர்ஸ் கோல். அவங்க ஒரு நேஷனல் சாம்பியனா வர போறாங்களா, அவங்க ஒரு ஸ்டேட் சாம்பியனா வர போறாங்களா, இல்ல அவங்க ஒரு சோசியல் பிளேயரா? That's the most important. Okay, from there neenga and the team a break pannu. Okay, this is second. Third, and the team ke tounder training, you must do the program according to the program, to the team. Means avanga national champion avanana, you must train them like you be national champion. Means in a physical avanga anything you do, you must tell them, pare your target. Number coaches epdi theriyuma, number coaches is every day must remind them what is their goal. That is very important. If you want to be a champion, you are a champion avanala, what you must do, evlo ni training pannu, you give up, we must motivate them by telling these words every day. Soll every day when you are telling them, you're molding them to be a champion. This is the most important, how we going to motivate our players, especially time like this. Okay, ungalku illa, even now Malaysia's lockdown, engalukku lockdown. Okay,
மலேசியா லாக்டவுன், எங்கிட்ட ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஈவன் மை 120 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஸ்டில் டூயிங் ஆன்லைன் ட்ரைனிங். எங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் ஓடிடுக்கு. என் கோச்சஸ் செக் பண்ணியிருக்காங்க. எவ்ரிடே ஐம் டூயிங் அட்டெண்டன்ஸ், செக் பண்ணுறேன் அட்டெண்டன்ஸ் ஐம் டூயிங். எவ்ரிடே ஐம் கிவிங் எ ப்ரோக்ராம், எவ்ரிடே இது டூயிங் ப்ரோக்ராம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாக்டவுனோ இல்லையோ, வி ஹேவ் டு கண்டினியூ டூயிங். If we sit down, the place will sit down. So we may have to motivate ourselves and go on. Okay? How, the only way how we're going to motivate the players is we must every day remind them their goal, their goal, their goal. That's very important. Okay, Aguilan? Yeah, coach. Thank you. Thank you so much. Any question in that? உங்களுக்கு என்ன அதுல என்ன question இருக்கா? Ah. Okay. என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்போ மோட்டிவேஷன் எப்ப தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா த்ரீ திங்ஸ் இன் தியர் மைண்ட். ஒன் இஸ் ஃபியர், செகண்ட் இஸ் டவுட், தென் த தேர்ட் ஒன் இஸ் அட்மாஸ்பியர். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஃபியரே பார்த்தீங்கன்னா என்ன, நம்மளால அதை ஜெயிக்க முடியுமா, நம்மளால அந்த அந்த பொசிஷனுக்கு வர முடியுமாங்கிற டவுட் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பயமே. அதை அதை வந்து முதல்ல எலிமினேட் பண்ணும். செகண்ட் வந்து ஸ்கில், அவங்க ஸ்கில்லில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா எந்த லெவல் பிளேயர்ஸாக இருந்தாலும் அவங்களால அதை கான்ஃபிடெண்ட்டாக அவங்க ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல மோட்டிவேஷனுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப லிமிட்டடாயிரும். இப்போ ட்ரைனிங் பண்ணும்போதே இந்த மூணு விஷயத்தையுமே நான் அவங்க அவங்க அவங்கள வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணிகிட்டே போய் போயிட்டு இருக்கும்போது தே வில் ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் தியர் ஸ்கில் லெவல். வென் தே ஹேவ் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் தென் தே ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் தியர் ஓன் அபிலிட்டி, அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷனுங்கிறதே தேவைப்படாமல் போயிடும். ஸோ தே வில் ரீச் டு தட் லெவல் ஆஃப் பிளே. But the issues are begin பண்ணும்போதே அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே அது அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொண்டாந்துட்டு பில்ட் பண்ணிட்டே வரும்போது அட்வான்ஸ் லெவல்ல they will be extremely confident. Correct, that's correct. But the issue Thank is you, in 100 players we can find 10 players like that. Yeah, that is for sure. Yeah. There is a majority who are lag of confidence. Yeah, so what we are now I'm trying to tell in basically எல்லா பேருக்கும் அது கொஞ்சம் பிளேஸ் மேமாங்க மேமாங்க கொஞ்சம் பிளேஸ்க்கு தே ஆர் வெரி தே ஹேவ் தியர் ஓன் மைண்ட் செட் பட் மெஜாரிட்டி வி ஹேவ் டு ரிமைண்ட் தேம் தட்ஸ் ஆல் Thank you. That depends on the coaches எவ்வளவு கான்ஃபிடண்டா நம்ம அதை ஃபேஸ் பண்றோமோ அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிடும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட. Definitely correct. That's why I said remember நம்ம coaches க்கு discipline commitment sacrifice இல்லையா our players don't have this. Yeah. Thank you, coach. Yeah. Thank you. Yeah, and the next one, most of them I mentioned, coach. Training framework. So training, பண்றதுக்கான ஒரு plan. As you said, நிறைய பேர் இங்க வந்து beginner coaching பண்றாங்க, and then different weekly 3 sessions எடுக்கறாங்க. So what is the difference? இப்ப professional player ஆகணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு framework, என்ன மாதிரி plans, எப்படி அவங்க training பண்ணணும், weekly எவ்வளவு sessions. Just example-க்கு நம்ம academy-ல நடக்கிற நம்மளோட pattern whatever. So அவங்க ஒரு coach வந்து ஒரு professional ஆகிறதுக்கான plan. Okay. Basically, if you, this one, this question is for advanced players, correct? Yes, obviously, sir. Okay. See, advanced player, when we come to advanced, it's not only the training is matter. Our rest, our food, okay? Very important. Okay? So, as a coach, you have a training program, when we're doing a training program, you have to take note. You must take note of all this. Okay, if like I'm going to give them a training very tough Monday, okay, Tuesday I must graph down a bit. Because if you're going to push them every day, what an injury will come in. They will burn out. Then the performance won't peak. So when if you have 1 week training, okay, you must know how many section to push, how many section to come down, when to give them rest, you need to know this. Okay, like see, in NVBA, what we do is, we have 10 section on courts. Okay? On court, 10 section. Okay? Physical, we'll 6 section. So 1 week, we got 16 sections. Sunday, we are off. 1 week, we give the coach players off. For the advanced players. Okay?
Wednesday we got half day and Saturday we are half day. Okay, this is how we train the program, training program. Okay, yeah, thank you. And we move to the next one. So as you already at the beginning mostly answered kuduthirukinga and just clarify the question ku answer pandrathu. We all know this is a pandemic situation. Indha mari time la players ku endha mari importance oriented ana coaching plan pannalam. Repeat pannunga. Indha pandemic situation la endha mari training plan ipa players ku pannalam coach. Okay. See, I will frankly tell you these things, okay? All the coaches and all the players going through a very difficult time in the time. Okay? In the time la namba ipdi place improve pannonu namba think panna mudiyadhu. We only must think how to encourage the player, how to keep his motivation. That's the most important for now. Okay? Because ipa paarenga ஒரு பிளேயர்ஸ் ஆஸ் அ பிளேயர்ஸ் தே ஆல்சோ டோன்ட் நோ எப்போ டோர்னமெண்ட் வருது அவங்களுக்கே தெரியல. ஓகே, கொஞ்சம் மேபி சம் பிளேயர்ஸ் தே ட்ரெயின் ஸோ ஹார்ட் அண்ட் ஒன் வீக் பிஃபோர் டோர்னமெண்ட் டோர்னமெண்ட் கோ கேன்சல் பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக். ஓகே, அவங்க மனசு இப்படி உடஞ்சி போயிருக்கும். ஹவு டு ஃபீல், ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண எல்லாம் செஞ்சேன் ஆனால் கடைசியில் ஐ நெவர் கெட் அ பிளே டோர்னமெண்ட். ஓகே, ஸோ ஃபார் திஸ் டைம் ஆஃப் மூமெண்ட், ஓகே ஐ எம் டாக்கிங் அபவுட் current situation, the most important is number coaches, number players kore communication vechikano. We have to keep communicating with our players so that our players got you coach engoda pesranga coach iniki nammalku enna senjanga is very important. Keep motivating them. Okay, it's okay, this is a short period, idu namba overcome panniruvom, nammalala mudiyum. Keep motivating them, do some fun exercises, some fun games online, 1 week, 2 times or 3 times. அவங்களுக்கு என்ன செய்யணும் நம்ம, just make them on the track. When the pandemic finish, when நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் training, when you start back the training, you must start back from zero. How you start with them அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது, ஏய் மிந்தி நீ 10 படி அடி 10 times you can smash, why now you cannot smash? You cannot compare. Because this pandemic have killed most of a player's mentality. We must understand this part. Namba and the players understand panni avangala thirupiyo namba mold panni kondu varanum. I know a lot of coaches going to go through tough time. A lot of players going to go through tough time. But ida namba challenge. இப்ப நம்ம ஒரு பிளேயர் நேஷனல் சாம்பியன் ஆயிட்டிருக்கோம்ல, வாய் வி கேனாட் ஸ்டார்ட் ஓவர் அகெயின் ஃப்ரம் டவுன் டு பேக், பிரிங் பேக் தெம், தட் இஸ் அவர் சேலஞ்ச். இப்ப உங்களுக்கும் அந்த சேலஞ்ச், எனக்கும் இந்த சேலஞ்ச் தான். எவ்ரிபடி ஹேவ் திஸ் சேலஞ்ச். ஓகே, திஸ் பேண்டமிக் ஹேவ் டீச்சர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் மை என்னோட கரண்ட் ஃபீலிங் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நானும் 120 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கேன், அதில் ஒரு 40 அட்வான்ஸ் பிளேஸ் இருக்காங்க. அதில் ஒரு பிளேயர் இப்போ ஒலிம்பிக்கில் ஆட போகிறாரு, அவர் மென்டல் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் இப்படி இருக்கும். ஈ கேன் ஈவன் ஃப்ளை இன் டு மலேசியா, விசா இல்லை. ஸோ எ லாட் ஆஃப் திங்ஸ், பட் ஹவு ஐ கம்யூனிகேட்டிங் வித் ஹீம், ஹவு ஐம் டூயிங் ஹீம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சொல்லுங்கள் சார். நாட் ஓன்லி அட்வான்ஸ் பிளேயர்ஸ் சார், நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற லெவல் பிளேயர்ஸுமே இன்டர்மீடியட் லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை பிகினர் லெவல்ஸ் ஆகட்டும், பிகினர் லெவல்ஸ்ல நிறைய பேர் டிராப்பே ஆயிடுவாங்க. அது ஏன்னா இந்த பேண்டமிக், ஏன்னா அப்ப பாக்க போனீங்கன்னா இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லெவல்ஸ் மட்டும் தான் இப்ப ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்ப அதுலயுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கார்டியோவாஸ்குலர் எண்டூரன்ஸ், ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் ஒர்க் அவுட்ஸ், ஃபிட்னஸ், இதை மட்டுமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தான் நாளைக்கு கோர்ட் மறுபடியும் நம்ம ஓபன் பண்ணாலுமே தே வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் லிட்டில் பிட், அட்லீஸ்ட் தே வில் பி ஹேவிங் தட் 50% ஆஃப் வாட் தேர் கேப்பபிலிட்டி இஸ். இப்ப விட்டுட்டு நம்ம இப்ப சுத்தமா எந்த விதமான ஒர்க் அவுட்ஸுமே இல்லாம விட்டோம்னா, ஏன்னா வி ஆர் லிமிட்டட் ரிசோர்சஸ், ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடையாது, அதிக பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டிவிட்டீஸ் அதிகமா பண்றதுக்கு எந்த விதமான இது கிடையாது, யூட்டிலிட்டிஸ் கிடையாது, ஸோ லிமிட்டட் வித் ரிசோர்சஸ். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவு கார்டியோவாஸ்குலர் எண்டர்ன்ஸா இருக்கட்டும், ஸ்டாட்டிக் ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து டைனாமிக் ஒர்க் அவுட்ஸா இருக்கட்டும்,
சோ ஃபிட்னஸ் லெவல் அவங்க மெயின்டெய்ன் பண்ணி வச்சிருந்தாலே பெரிய விஷயம். அதுவே பெரிய விஷயமா இருக்கு. கரெக்ட், அதான் சொல்றேன். அட இப்ப பாருங்க, பிளேயர்ஸ் கொஞ்சம் டஃப்ல, கோச்சஸும் டஃப்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம எவ்வளவு வி கேம் ஃப்ரம் டவுன், சோ லெட்ஸ் ஸ்டார்ட் பேக் ஃப்ரம் டவுன். அதான் சொல்ல முடியும். ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சாவணும் வர வழியே இல்ல. கரெக்ட. தேங்க் யூ கோச். அண்ட் இப்ப மோஸ்ட் ஆஃப் த கோச்சஸ்ல கேட்ட ஒரு கோச், கோச் பாலாஜி அவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் கோச். தென் இந்த இந்த கேள்வி வந்து மோஸ்ட் ஆஃப் த கோச்சஸ் பார்த்த சினாரியோ தான். ஸோ என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி அந்த சைல்ட், இந்த டெவலப்பிங் ஸ்டேஜ் கிட்ஸ், அந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க, எஸ்பெஷலி ஆஃப் சோஷியல் மீடியாஸ் அந்த மொபைல் யூசேஜ். ஸோ பீப்புள்ஸ் பிளேயர்ஸ் எஸ்பெஷலி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது உங்களோட பாயிண்ட் அண்ட் தென் யுவர் ஐடியா. திஸ் ஒன் ஓகே, எஸ்பெஷலி இந்த பேண்டமிக்ல இன்னும் கூட ஆகும். ஏன் தெரியுமா, இப்ப எல்லா பிரமும் செல்போன் கிளாஸே நடக்குது. You know, this one is நம்ம என்ன see, this one நம்ம என்ன செய்யறானா, ஓகே, மோஸ்ட் ஆஃப் அகாடமி என்ன செய்வாங்களா, when they come in, they take the phone, they drop the phone, training முடிச்சுட்டு அப்பெல்லாம் வீட்டுக்கு போய் போகலாம், அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். That's what the most academy do la. Okay, மலேசியால அதுவும் செய்ய மாட்டோம். ஓகே, மலேசியாவில் யூஸ்வலி இந்த இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தெம் தே நோ வென் தே கம் டு ட்ரைனிங் வந்தால் அவங்க மலேசியா ஃபோன் பேக்கில் இருக்கும், தே டோன்ட் டிஸ்டர்ப் அன்டில் ட்ரைனிங் ஃபினிஷ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட்னா ஓகே. இப்போ அகைன் நீங்கள் சொன்னது அந்த சோஷியல் மீடியா பிளேஸ் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுறா ஓர் தேர் யூஸிங் வைல்ட் ட்ரைனிங். நாட் ஓன்லி த ட்ரைனிங் கோச், ஹி மென்ஷன்ட் ஆக்சுவலி லைக் அவங்களுக்கு அப்போர்ட் ஃப்ரம் மேபி அது சீரியஸ்னஸ் மிஸ் ஆகிறதுனாலயா அப்படின்னு இல்லை, பீப்புள்ஸ் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் மேபி அந்த சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் ஒன் ஹேப்பன் டு மோஸ்ட் பிளேஸ் தேக் நோ கோல். ஓகே, ஸோ இ கம் பேக் டு த சேம் கொஸ்ட், சேம் ஆன்சர்ஸ் ஐ லாஸ்ட் ஜஸ்ட் நவ ஆன்சர். ஓகே, இஸ் ஹவு மச் த கோச் ஓகே அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்களோ. ஓகே, ரிமைண்டிங் தேம் த கோல், இந்த வருஷம் நம்ம டீம் நேஷனல் சாம்பியன் தூக்குறோம், நம்ம தூக்கணும், நம்ம ட்ரைனிங் பண்ணணும், நம்ம இது செய்யணும். எஸ், ஹவு ஹவு மச் மோட்டிவேஷன் யூ கோயிங் டு கிவ் த பிளேயர்ஸ், தட்ஸ் த ஒன் கோயிங் டு பிரிங் திஸ் திங் அவுட் ஃப்ரம் தேர். பிகாஸ் நம்ம அவங்கள அடிக்கவே முடியாது, வி கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அடித்தா நம்மளுக்கும் கேஸ் போடுவாங்க. சொல்லுங்கள் சார். கோச், இதுக்கு நீங்க பாக்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் தான். ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மேக்சிமம் டைம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கிறாங்க. சோ இந்த பப்ஜி, இந்த ஃப்ரீ ஃபயர், நீங்க பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்க அதிகமா டைவர்ட் ஆகுறதே இந்த மாதிரி கேம்ஸ்லதான். சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்ப அவங்க வந்து கையில வச்சிட்டு இருக்கிறது போனும் டேபும் இது இதுலயேதான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் தான். அவங்கள தான் நம்ம வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் லெவல் அட்லீஸ்ட் ஒரு 2 hours பர் டே வந்து அவங்கள மெயின்டைன் பண்ண வைங்க, கம்பல்சரி நீங்க புஷ் பண்ணீங்கன்னா தான் பண்ண முடியும்னு பேரண்ட்ஸ்கிட்ட தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்போ ஏன்னா குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லி இப்போ சொல்றதுக்கு நம்ம ரீச் கிடையாது. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுங்க, நீங்க வந்து இந்த மாதிரி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஷெட்யூல் வைங்க, 1 hour நீங்க கேம்ஸ் விளையாடுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களதான் எஜுகேட் பண்ண வேண்டியதா இருக்குது. இப்போ அது நம்ம மேபி நதிங் பண்ணுவாரு பத்தி. ஓகே, அண்ட் கோச் ராஜா மென்ஷன் பண்ணியிருக்காரு, எப்போ ஒரு பிளேயர் கோச் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகணும், அண்ட் எப்போ ஒரு கோச் ஒரு பிளேயர் கிட்ட இருந்து மூவ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இது நடக்குது. ஸோ அதை பத்தி உங்களோட ஐடியா கோச். ஓகே, this is a very difficult situation. Okay, I frankly tell you, romba situation romba difficult situation ma, namba or player mold panni or level kondu varuvom ana didina and player ver academy poiruvanga. Okay, ana ala solittu pona nalla irukum, sollala pona romba valikum. Okay, I understand enga irukra ella coaches ku inda prachana vandirukum. I understand all the coaches went through. Okay, even I went through this. Okay, because yes, ma, I can train a player until level gondano, they must enter national team. Okay, we must let go. We don't let go, we cannot. Okay, so what I will say, okay, now basically sorren this enak romba I in the issue enak romba pattichu. So what I did, na iruka or special or ஒரு ஸ்ட்ராட்டஜியே கொண்டு வந்தேன்.
Okay, how was my strategy? Is very easy. Okay, what is my goal as a coach? Okay, my academy. See, paranga, now I'm not only a coach, I am a chief coach of academy. Okay, so na academy yo paathukano enniyo na paathukano. Okay, so what is my goal of my academy? I took that out. Neenga paapinga NVBA, we had NVBA smash bounce namma irundichu. Okay, we had YIBA in Kerala. We now currently we are having NVBA in Dubai. Okay, we have not NVBA, we have a link, tie-up link in China. Okay, and we have in Mauritius. Okay, so now what is my idea is very easy. Okay, I put my junior coach to train all the players to one level. Again, I bring them to Malaysia, train to one level. Okay, and from there, our main sponsors are all from China. So we will send these players to China to develop them. That's how our pyramid. You understand? If you are a pyramid in that, you don't feel bad, correct? So you feel okay. It is still my player. So long, sir. சார் இங்க வந்து பயங்கர பாலிடிக்ஸ் இருக்கு சார் எனக்கு தெரியும் சார் ஏன்னா இங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலா இருக்கட்டும் ஸ்டேட் லெவலா இருக்கட்டும் இங்க வந்து பயங்கர பாலிடிக்ஸ் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா நம்ம எந்த லெவல் கோச்சஸ் கிராஸ் ரூட் லெவலா இன்டர்மீடியட் லெவலா வேர் வி ஆர் கோயிங் டு புஷ் அவர் பிளேயர்ஸ் அது பிளேயர்ஸ் வந்து நம்மளை விட்டு போறதுங்கிறது இட் இஸ் அன்எவிடபிள் நம்ம அதை விட்டு போயிட்டு ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வந்ததுன்னா வேற வழியே இல்லை நம்ம நம்மளாதான் அவங்கள அமுச்சு வைக்க வேண்டிய அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும் அப்படின்னா வி ஹாவ் டு புஷ் தம் பேக் ஆனா ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் இப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவலுக்கு புஷ் பண்ணும் ஸ்டேட் லெவல்ல இருந்து இப்ப நேஷனல் லெவலுக்கு புஷ் பண்ணும் அப்படின்னா சோ தேர் நீட் டு பி அ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரமிட் கம்பல்சரியா தேவைப்படுது தேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தேர் இஸ் அ ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங் இட் அதுல என்ன ப்ராப்ளமானா இங்க கோச்சஸ்ங்களுக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம் நிறைய இருக்கு நான் தான் பெஸ்ட் நீ தான் பெஸ்ட்ங்கிற அந்த ஈகோ விட்டுட்டு ஓகே பரவாயில்ல நம்மளோட ஒரு பெட்டரா ஒரு கோச் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே லெட் டெம் ப்ரிப்பேர் தம் ஏன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா அதுல குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க ஒரு நல்ல பிளேயரா இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில சமயம் நம்மளே பிடிச்சி வைக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து அந்த குழந்தையோட கேரியரே ஸ்பாயில் பண்ணிடும் சோ தட் நீட்ஸ் டு பி டாட் டு தி கோச்சஸ் எஸ் தட்ஸ் கரெக்ட் தட்ஸ் 100% கரெக்ட் நெவர் நாட் only in your place everywhere சொல்லுங்க சார் யா தேங்க் யூ சார் என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்ககிட்ட என்னன்னா உங்க மூலியமா நம்ம ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ் உங்க மூலியமா வந்துட்டு ஒரு பேரண்ட் மோட்டிவேட் வீடியோ ஃப்ரம் என்பிபிஓ இல்லை த்ரூ தமிழ்நாடு பேட்டன் நீங்க போடுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் திங் இஸ் வாட் இஸ் த ரோட் மேப் ஃபார் த பேரண்ட் ஹவு டு டெவலப் த சைல்டு இதுல வந்துட்டு என்ன ஃபார் பேரண்ட்ஸ் the maximum 50% of the tension will reduce to the coaches. Correct. Because of lots of politics happening because of lack of quality. One thing, one coach is like 5 years, 10 years on the field. For example, you take it me as a former national player. So, we approach them, So, because அவங்க வந்து இன்னசென்டா இருக்காங்க தே ஆர் வெரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை எப்படியே பாக்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த பேரண்ட்ஸும் பாக்குறோம் இவனும் குழந்தை அதுவும் குழந்தை ஸோ இந்த லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கிறதுனால வி கேன் அவாய்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பாலிடிக்ஸ் பிகாஸ் வி ஹாவ் அ எக்ஸலன்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பிகாஸ் 50% ஆஃப் த நாலேஜ் நவ் த பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் கெட்டிங் ஃப்ரம் த்ரூ சோஷியல் மீடியா ஸோ லைக் தட் ஃப்ரம் யுவர் லெவல் கோச்சஸ்
உங்ககிட்ட கீழே இருக்கிற கோச்சு ஒவ்வொரு பிராண்டோட ஹெட் கோச்சு இல்ல தமிழ்நாட்டில இருந்து வேற யாராவது ஒரு பத்து வீடியோ போட்டா அது வந்துட்டு ஒரு 10,000 பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. அந்த 10,000 பேரண்ட்ஸ் பேர்ல வந்துட்டு எத்தனை பேர் கோச்சிங் போறாங்களோ அட்லீஸ்ட் அந்த கோச் வந்துட்டு சொல்றது கரெக்ட்னு வந்துட்டு உணர்வாங்க. இங்க என்ன இருக்காங்கன்னா லாக்டோஸ் காலேஜ்ல இன்வெஸ்டன்ஸா இருக்கிறதுனால த எவ்ரிபடி இஸ் மேக்கிங் சேம் ஃபார்மட் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த ஃபார்மட் சேஞ்ச் ஆகாது. ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா அடுத்த ரவுண்ட் ஜெயிச்ச உடனே அந்த அகாடமி பெட்டர் இப்ப ஏன் கட்ட வந்து நான் ஐ ட்ரைன் ஃபார் த நேஷனல் பிளேயர் அவங்க எல்லாம் ஆடிட்டு வந்துட்டு அங்க ஒரு பெரிய அகாடமி இருக்கு அங்க போயிட்டு இருந்தா பேசிக் காமன் சென்ஸ் நான் இருந்தா யூ ஆர் பிராண்ட் ஃபார் மை பிளேஸ் அது நீ அங்க போனா ஆல்ரெடி பிராண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க நீ வந்து போகும்போது யூ ஆர் கோயிங் டு த காம்படிஷன் உனக்கு வந்துட்டு அங்க பாஷால் உனக்கு மனசுல வந்துடும் ரெண்டு மூணு நாள் ஒதுக்கி வச்சாங்க போயிட்டீங்கன்னா இந்த க்ரோத்திங் ஸ்டேஜ்லயே வந்துட்டு அகாடமி சேஞ்ச் தமிழ்நாட்டிலேயே ரெண்டு மூணு பிளேயர் இருக்காங்க வெரி லைவ் இன் மை ஃபீல்ட் எல்லாருக்கும் தெரியும் அது இது வந்துட்டு லேக் ஆஃப் ஒரு எஜுகேட்டட் பேரண்ட்ஸே வந்துட்டு இந்த பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு நாலு இடத்துல வந்துட்டு நம்ம இங்கே இருந்திருக்கலாமோ அங்கேயே இருந்திருக்கலாமோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ மை ரிக்வஸ்ட் இஸ் ஒன்லி ஒன் ஃப்ரம் யுவர் இன் த எலிட் லெவல் லைம் லைட் இருக்கிறதுனால நீங்க வந்து okay what I would do coach Aglin take note of this okay coach Aglin take note of this we see what we can do for this okay okay coach Sathya solunga exclusive for the parents exclusive yeah, yeah. for the parents yeah he will take note Aglin will take note of this adu avarku mattum kedaiyadu idu international level la idu nadakkiradha it is unavoidable namu adu onnume panna mudiyadhu ஏன்னா லாஸ்ட் அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா சாய்ஸஸ் ஆர் தேர்ஸ் இஃப் தே ஆர் லூசிங் தே ஆர் லூசிங் இப்ப நாளைக்கு அவங்க வந்து விட்டுட்டு போறாங்க அப்படின்னா தே ஆர் இன் த லாஸ் இப்ப உங்களாட ஒரு டெடிக்கேட்டடான ஒரு கோச் வந்து அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னா தே ஷுட் ஃபீல் இப்ப நம்ம அதை சொல்றதுனாலயோ வந்து அதை அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இது நாங்க நிறைய பார்த்துட்டோம். இது வந்து நீங்க என்னதான் நீங்க சொன்னீங்கனாலும் ஒன்ஸ் தே மேட் அப் தியர் மைண்ட் தெர் இஸ் நோ சான்ஸ் தட் யூ நோ தே ஆர் கோயிங் டு லூசிங் once they go there they feel that okay adukaparna avangalude value avangalukku kandipa puriyum avanga vittite avanga poi ponadukku aparna ungalude value avangalukku kandipa puriyum ana problem enna aduna mari return varadhukku avangalude ego ottukadu yes absolutely so and mari nariya cases irukku adu illa inge ego nala neengalum nanum badhikka panna mattom andha kuzhandha dhaan badhikkum so first thing is kandipa போறாங்க அந்த கிராஸ் ரூட் கோச் யாருன்னு பார்த்து தே ஷுட் அப்ரிஷியேட் தெம். அவங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன் கிடைச்சிருச்சுன்னா இந்த 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 ஒரு ஃபீலிங் இருக்காது. ஓகே கோச் யா யா ஃபைன் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் அண்ட் கோச் அமீர் தேங்க் யூ வி லுக் ஃபார்வர்ட் டு மூவ் ஃபார்வர்ட் அண்ட் கோச் அண்ட் ஒன் மோர் கோச் ஃப்ரம் தி அனதர் ஒன் ஹவ் டு நோ தி இன்டென்சிட்டி ஆஃப் आवर வொர்க் அவுட் சோ கோச் அபிலாஷ் கேட்டிருக்காரு. ஓகே நம்ம கோச்சஸ் ஓட வொர்க் அவுட் இன்டென்சிட்டியை தெரிஞ்சிக்கிறது எப்படி? Okay, that's very good. Okay, paarenga, we can give a program to a player. Okay, there's a lot of ways la. Okay, first you can check the heart rate, avanga evlo push pandranga check pannalam. Okay, second thing you can check their body weight, everything, avangala limit evlo nu nam check pannikalam. Okay, all this is now scientific la. Okay, last time we don't have these scientific things. So sometimes நம்ம அவங்க பாடி லாங்குவேஜ் பார்ப்போம். இப்பெல்லாம் ஏச்சி there's a lot of actors now. எல்லா பேரும் ஒன்றும் ரொம்ப முடியாத மாதிரி இருப்பாங்க ஆனால் நத்திங். ஓகே ஸோ த பெஸ்ட் வே டு மானிட்டர் திஸ்
First thing is you check all this heart rate and everything. Okay. இன்னொன்னு செக் இஸ் வாட் இஸ் ஓல் கோச்சஸ் டு ஓகே ஓல் கோச்சஸ் நம்ம என்ன செய்வோம்லாம் நம்மளா ஸ்டார்டிங் பண்ணமேல இதெல்லாம் இந்த ஹார்ட் ரேட்லாம் ரொம்ப நாட் சோ ஃபேமஸ் நம்மளோட செய்ய முடியுமா அது பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு ஜே சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு பிளேயரை ஓகே ஒரு 400 மீட்டர் ஓடுங்க ரன் 400 மீட்டர் வி சே ஓகே பட் பிஃபோர் தட் ஐ வில் ரன் அண்ட் சி இஃப் ஐ கேன் டூ 50 செகண்ட்ஸ் I know this player must be 50 or below or above. I know. Roughly. Okay? That's why sometimes when we go for coaching course in Papinger, the coaches will serve much better for himself. So when you do the smash step, when you do the thing yourself, you know how tiring it is, how much they can do, how many set to do, you will know. That's one of the way the old timers do lah. The current timing is all heart rate and all these things. That's all. Okay, coach. Yeah. And we move to the next one. And coach Ganesh. So, yeah, maybe I connect him directly. He will ask his question to directly, coach. Yeah, coach Ganesh, you can ask him directly. Yeah. Coach? நீங்க பேசும்போது So, இது ஒரு ஒரு வாட்டி நம்ம மியூட் பண்ணும்போது இட் will affect our sir meeting. Can you hear me sir yeah, yeah, now yeah. I can you sir yeah yeah actually I am from Mangalore one of my students is playing with you sir Nigam Jain oh okay Nigam yeah okay Nigam okay. Jain yes. yeah what I wanted to know is we are teaching basic students how okay. to go about those basic students who are not getting proper techniques that's the simple question I have how to teach basic kids Okay, you see, going into, I frankly tell you, okay, yeah. for kids to go to the basic techniques, you want to go in correct yeah. techniques, yeah. I don't think the kids can take it, they will give up soon. Yeah. Okay, yeah. the most important what we must do is how we want to teach them the correct way and make it fun for them. That's very important for kids. Yeah. Okay, yeah. so your yeah. training program okay. shouldn't be too yeah. long, okay? Yeah. Okay. Must be shorter. Yeah. Bit more fun. Yeah. But you can do it more times a week. More classes a week. But each class okay. shouldn't be too long. Yeah. That's the most important. The yeah. the basic for the kids is the most important is to make them love the sports first. Yeah. Once you love the sports, they like the coaches. Anything you do, they will follow. Yeah. But if they think that they come when they come to the class, are you this is boring or yeah. why so difficult? Then they are not going to yeah. listen to you. They're not going to communicate with you. They are not going to work together yeah, with you. Correct. So very important is how yeah. we're going to do a program for the kids for a bit of fun, a bit of seriousness, but not too yeah. long. That's the most important. Yeah. Thank you, sir. Thank you, sir. Okay. You can move on to the next question. Thank you. Okay. Yeah, thank you. Thank you, coach. And another question from coach Varun. Kids mm-hmm. are too good in the training, but when it comes to the matches, they are not that much good. Mm-hmm. This one is like what just now we said. La. Every coaches have this issue and every place have this issue. Okay. Actually, the players also don't know how to overcome this. You can see in the game, they can win, they can play like a superstar. But when they go inside the court, tournament, they can't even bring out their game. Okay, this is a question I think just now somebody told me also. They play more games to develop the, bring out the fear. Okay, second thing, what I said is, what we can do is, when they are training, try to make it as a tournament environment. I know every academy should have match play 1 week, 2 times. Sure, irukum. Yeah, correct. Yeah. So when you're playing a match play, okay, make it a tournament environment. Tell them, okay, today, when you're playing a match play, bring your badminton bag, bring your racket, bring your drinks, everything to the court. Make it a tournament. Loser,
punishment 100 jogging 100 rounds or something like a tournament. They don't want to lose. If training enna seiranga, when they go training, they don't care. They win or lose. Ponoma, landoma, decha, they don't care. But when they go for tournament, அவங்க மைண்ட் செட் நான் டேக்கணும் நான் டேக்கணும் நான் டேக்கணும் So this is how we're going to do this. Second thing, what we can do is, okay, this is specially for advanced players. Okay, we must teach our players how to win, not to win. அது word different இருக்கு. Okay, everybody will thinking, நான் டேக்கணும் I want to win, நான் டேக்கணும் That's all you think. But you never think how I want to take one point. How I want to take my second point. How I want to take my third point. How I want to take 21 points. அதை பற்றி யாரும் திங்க் பண்ணல. நான் டேக்கணும்னா திங்க் பண்றீங்க. Means இப்போ உட்காந்துட்டே I want to touch that floor. I want to touch the computer sitting down and touching. Cannot. I must move to touch. And the principle மறந்துடுறோம். The place and the time place are மறந்துடுறாங்க. So what we must do is we must teach them how to win the game. How to play the game. That's very important. Understand? Put it. சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொன்னதே சிம்பிளா சொல்லணும்னா கோல் கோலை பத்தி யோசிக்காம ப்ராசஸ பத்தி கவனிங்கன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான் சிம்பிளா. Yes, correct. அரேரா. Concentrate on the process instead of the goal. Yes, correct. Thank you. Yeah, coach. Thank you. And I move to next. I think Sendil is here. So one of your player coach and now he want to ask you some question. Yeah, you want na. Sendil? Coach. Hello Sendil. எப்படி இருக்க கோச் நல்லா இருக்கும் கோச் எங்க இருக்க துபாய் கோச் துபாயா ஓய்யோ ஓகே ஓகே சொல்லு கோச் அதான் கோச் என்ன கோச் கனெக்ட் பண்ணவே இல்லை கோச் நான் கிளாஸ் மிஸ் வரேன் கோச் மாறி ஆ கோச் எப்படி கோச் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் லைக் பிகினர் இன்டர்மீடியட் அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க பிகினர் பிளேயர் நம்ம ஜூலியன் Mauritius player, Jordan Paul, Gogopchin, our NBA player. So, okay. Okay, basically very easy, Sindhil. Now I'm saying, one coach is there, okay, we will think about it. Okay, now I'm going to think about it. For beginners, அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க கோல் என்ன ஸோ நம் வி மஸ்ட் புட் அவர் லெக் இன் தியர் ஷூஸ் அப்போலாம் நம்ம அவங்க மாதிரி திங்க் பண்ண முடியும் வென் வி ஸ்டார்ட் திங்கிங் பை லைக் தேம் தென் வி வில் நோ வாட் டு டூ ஃபார் தெம் என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறா என்ன செய்யலாம் ஹவு டு அச்சீவ் த கோல் அப்போலாம் நமக்கு ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ பிரேக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ டூ அ ப்ரோக்ராம் நீங்கள் அவங்க ஷூவில் உட்காந்துருக்கணும் நீங்கள் எல்லாருக்கும் ஒரே ப்ரோக்ராம் கொடுக்க முடியாது இப்போ பாருங்க ஜூலியன் ஜெஸ்டிலா அட்வான்ஸ் பிளேயர் 20 புஷ்அப் செய்வாங்க பிகினர் பிளேயர் மேபி ஒரு 2 புஷ்அப் செய்ய முடியும் ஸோ யூ மஸ்ட் நோ ஹவு டு அரேஞ்ச் திஸ் கேட்கல செந்தில் செந்தில் உங்க மைக் ப்ராப்ளம் இருக்கு செந்தில் சார் ஐ ஹேவ் ஒன் மோர் க்வெஸ்சன் ஓகே Okay. So, Pare, when you came to me, what do you ask me? When you and Mohan first came to me, what did you get? First state win. What did you get? National, then international. What did you get? State, 1 month, 6 months? Yeah. What did you get? You understand what I'm saying? Top 30. Yeah? So, this is how. So, the important thing is, okay, every level of players have their own goals. Yeah, okay. That's an easy one. Like, நீங்க வந்து எங்ககிட்ட ஃபைன் பண்ணிட்டீங்க ஒரு கோச்சா பட் எங்களால வந்து ஃபைன் பண்ண முடியல கோச் அதான் திஸ் இஸ் கால்
That's why இப்ப நீங்க என்ன செய்யணும்ல you enter to their shoes. Okay. இப்ப நீ ஒரு கோச் பண்றியா நீ அந்த பிளேயர் நீ அந்த இடத்துல இருந்தா நீ என்ன அந்த கோச் உனக்கு என்ன செய்யணும்னு திங்க் பண்ணு அப்ப உனக்கு வந்துரும் ஓகே இப்ப யாரு க்வெஸ்சன் கேட்கணுமோ அவங்க மட்டும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் பை யூ டு ஆஸ்க் சார் பை அப்துல் யா சார் இப்போ மேட்ச் அதாவது மேட்ச் ஆடும்போது லைக் 11 பாயிண்ட்ஸ் மாறும் லைக் ஸ்டேட் மேட்சஸ் அதா இருந்தாலும் ஓகே குட் அந்த டைம்ல அந்த டைம்ல அந்த 11 பாயிண்ட்ஸ் மாறும்போது பிளேயருக்கு என்ன மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குறது இஃப் ஹீ அவங்க வந்து லீடிங்ல இருந்தா ஒரு மாதிரி கொடுக்கணும் லைக் அந்த அது கேட்கிறேன் அவங்க லூசிங் இதெல்லாம் இருந்தா என்ன மாதிரி கொடுக்குது அதாவது தேர்ட் செட் போனா அதுக்கு எப்படி கேக்கு அவங்க மைண்ட் செட் எப்படி மாத்துறது ஓகே ஃப்ரங்க்லி ஐ அம் டெல்லிங் யூ திஸ் ஓகே இதா எவ்ரிபடி திங் ஒரு ஒரு கோச் ஒரு சேர் பிளேயர் உட்கார் ரொம்ப ஈஸின்னு வச்சுக்குவீங்க பட் இட் இஸ் வெரி வெரி டஃப் ஓகே தட் இஸ் த பிகஸ்ட் சேலஞ்ச் ஆல் அ கோச்சஸ் ஹேவ் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷன்ல வாட் யூ ஆல் மஸ்ட் டூ இஸ் ஓகே நீங்க வி அஸ் அ கோச் must control our emotion okay and must control our and as long emotion everything we must control we cannot be too eager for them to win if number umba eager enna vaanga dekkano ne number mind vela seyare nee ketirkingla sometime you will sit down and people say adi 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 correct yeah correct you know why we already on the mindset and the play dekkanone so nammalku and dekkanone nammalku eh and the toss drop net ella maranduruvom adi 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 summa adha solirpom sometime naan okkanu irpen parents pilla okkanude ei adi da adi da adi da solirpanga see sir relax pannunga sir na paathukken solven you understand so the most sir, okay one minute sir idu vandha neenga solra okay na vandu equally nalla players aadikitt irukanga so like standard players அவங்க ஆடும்போது லைக் டஃபா போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கேக்குறேன் நீங்க சொல்றது ஓகே டஃபா போயிட்டு இருக்கும்போது அவங்களை எப்படி முடியும் அதாவது கொஞ்சம் 2-3 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்காங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் வின்னிங் 3 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி டைம்ல என்ன மாதிரி மோட்டிவேட் கொடுக்கிறதுன்னு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவ் யூ நோ இப்ப நீங்க போய் 11 பாயிண்ட் சொல்லி கொடுக்கறீங்க பாருங்க ஓகே யூ ஷுடன்ட் டெல் देम டு மச் ஓகே நீங்க உள்ளுக்கு போனோம் ஒரு 3.4 பாயிண்ட் சிஸ்டம்லாம் சொல்லணும் ஓகே அவனோட ஃபோர் ஹேண்ட் பார்த்துங்க அவர் ஃபோர் ஹேண்ட் வீக்காக இருக்கு அங்கே அடி அங்கே பார்த்துங்க ஓகே அவர் ரொம்ப உங்களுக்கு ஃபோர் ஹேண்ட் கொடுக்குறாரு ஸோ அங்கே ஃபோர் ஹேண்ட் உங்கள் ஃபோர் ஹேண்ட் கொஞ்சம் கூட பார்த்துங்க அவரோட நெட் பிளே கொஞ்சம் நல்லா இல்லை நெட் கொஞ்சம் கூட விளாடுங்க ஓகே அவரோட பேக்கெண்ட் புஷ் பண்ணுங்க இந்த 4 பாயிண்ட்லாம் அங்க போயிட்டு இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி வி டெல் தம் டூ மச் அவங்களே ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க when you tell them too much nothing is going in and you will spoil the whole soup this is the issue this is how we must overcome idha eppadi sir neenga or player kitta po solluvinga ipperi idea means when you go inside a court okay and the court and a place if wiping their face correct okay just say okay just say okay Sindhil on the first 11 point la on your forehand you have forehand mistakes செஞ்சிருக்க okay so on forehand you attack பண்றாங்க so on forehand கூட பாத்துக்க okay இன்னொனே அவரோட backhand weak ஆ இருக்கு நீ என்ன செய் அவருக்கு backhand க்கு attack பண்ணு ஆனா you do attack the backhand okay where alla keep positive mind and go on finish that's all அப்போ ஒரு பிளேயர்ஸ் கிட்ட நம்ம சொல்லும்போது ஷார்ட்டா சொல்லணும் சிம்பிளாவும் இருக்கணும் நினைக்கிறேன் சிம்பிளா சொல்லணும் அந்த பாயிண்ட நீங்க புடிக்கணும் டோன்ட் சே உம்பா ஜம்ப் பிகர் டோன்ட் பிகா சொல்ல பெருசா சொல்ல கூடாது யா பிகாஸ் தி அட்வான்ஸ் பிளேயர்ஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஐடியா இருக்கும் ஆனா பிஃபோர் தே கோ இன்சைட் தி கேம் நீங்க உட்கார்ல அப்ப சொல்லலாம் ஓகே இன்னைக்கு நீ கேம் விளையாட போற உன்னோட ஐடியா என்ன உன் பிளான் என்ன
நீ இப்படி விளாட போற இது முன்னாடியே கேட்கணுமா சார் இது கேம் மினுக்கு மேபி ஒரு 15-20 மினிட்ஸ் அவர் வார்ம் அப் பண்ணியிருக்க வார்ம் அப் பண்ணியிருக்காரு ஓகே அப்ப நீங்க பேசலாம் ஓகே இன்னைக்கு நீ விளாடுறியா என்ன என்ன உன்னோட பிளான் என்ன உன்னோட ஸ்ட்ராட்டஜி நீ இப்படி விளாட போற அவர் புரிஞ்சு அவர் செட் பண்ணிட்டு போயிடுறாரு கார்டு இருக்கு அப்ப கார்டு இருக்கு அவர் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அது நீங்க சொல்லணும் டோன்ட் சே டூ மச் திங்ஸ் எஸ் ஓகே இல்ல நீங்க சொன்ன மாதிரியே தான் பிரீஃப் பெப் டாக் தான் அங்க வர்க் ஆகுமே தவிர எக்ஸ்போ ஃபுல்லா வந்து நம்மளுடைய ஆங்ஷியஸ்னஸோ நம்மளுடைய எங்ஸைட்டியோ வந்து அவங்க மேல அப்படியே தொத்திக்கும் நம்ம எந்த அளவுக்கு எங்ஸைட்டி நம்மளுக்குள்ள இருக்கிற எங்ஸைட்டி தான் அவங்களுக்கு அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப பிரீஃப் வெரி சிம்பிள் ஜஸ்ட் ஓகே யூ ஆர் பெஸ்ட் யூ கேன் பிளே பெட்டர் தென் அவங்க அவங்களோட உங்களால பெட்டரா விளையாட முடியும் வெரி சிம்பிள் அதுவே அவங்களை வந்து அப்படியே அப்படியே மோட்டிவேட் அவங்களுக்கு அப்படியே பெப்டாக் தான் வந்து அங்க ஒர்க் ஆகுமே தவிர நம்ம எக்ஸ்பிளைன் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க இப்படி போடு அங்க போடு அங்க போடும் போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஸோ அந்த இடத்துல டெக்னிக்கலா பேசுறது ரொம்ப லிமிட்டடா இருக்கிறது பெட்டர் ஏன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க கண்டிப்பா ஓகே கோச் யா தேங்க் யூ அண்ட் சாரி சார் இப்போ வந்து இதே ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்தது என்னன்னா நான் வந்து கரெக்டா தெளிவா இருக்கிறேன் வெளியில இருக்க பேரண்ட் வந்து அவங்களை மோட்டிவேட் பண்றாங்க ஆனா அவங்க கிட்ட அதை சொல்லாதீங்கன்னு எப்படி எனக்கு சொல்ல அதையும் எனக்கு ஹேண்டில் அது எனக்கு இந்த லேக் எல்லாம் நிறைய எனக்கு சின்ன சின்ன லேக் என்ன இருக்கு ஆனா எப்படிதான் இது பண்றதுன்னு தெரியல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே சொல்லிருங்க Okay, come. Abhilash, yeah. Yes. Sorry to interface, sir. Sir, I have one more question. For a professional badminton player, whose decision is most important for a singles player convert to doubles? Player suggestion, coach's suggestion, or parent decision? Repeat the question, please, again. Whose decision is most important for a singles player convert to doubles? Player decision, coach's decision, or parents' decision? Can you hear me, sir? Yeah. Who's playing the game? Players only, sir. Then your decision, la. your decision with coach's advice. Yeah. That's all. Okay. Coach. Yeah. Thank you. And I move over to the next, I think. Coach Muthu here, and he has some questions, so you want to connect with you. Coach Muthu? Muthu Vel? So, a few of the coaches want to talk to you directly. So I have troubles with the background noise, and my questions are already covered. So, please continue. Okay. Fine. Yeah, Coach. Coach Muthu's question was the small academies with good and less players. So how can plan the program efficiently? Yeah, that's what just now what we said. Okay, the most important. Okay, we need to break them to categories. Okay, we need to break like beginner, intermediate, advanced. Okay, have different programs for them to run. Then the academy, the improvement will be good. That's all. Okay, good. And one more thing, same coach கேட்டிருக்காரு. So early time, kids' early stage, வந்து ஒரு kind of poor technique வந்து learn பண்றாங்க. But அதை correct பண்ணும்போது coaches side வந்து over push பண்ணும்போது training dry ஆகுது. So in the மாதிரி situation எப்படி handle பண்றது? That's why I said the how also for big kids, okay, training cannot be too long and cannot be too strict. Funna strict ஆக இருக்கணும். That's very important for kids. Coaching the kids are more tougher than coaching the advanced. Yeah, fine, coach. Thank you. And I think time might trigger, so sikra finish one coach. Few more questions only. So okay. Then we will plan one more time. And coach, and what's your point? So most of the coaches inga vande nariya point discuss pandranga. So theoretical coaches and experience based coaches. So ivula pathiyana point. The most important, okay,
நீங்க இப்படி கோச் ஆவறீங்கல்ல ஓகே நீங்க கோச் ஆனது நீங்க என்ன செய்றீங்களா இம்பார்ட்டன்ட் ஓகே சம் பீப்பிள் ஒரு பிளேயரா இருந்தா கோச் ஆவறாங்க சம் பீப்பிள் படிச்சு கோச் ஆவறாங்க எனோடே இஸ் வாட் யூ நோ யூ பிரிங் இட் அவுட் தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த வேர்ல்ட்ல ஒரு பெஸ்ட் கோச்னே இல்லை Everybody is a good coach. Only thing, their sources they have. கொஞ்சம் பேருக்கு பிக் சாஸ் ரொம்ப சாஸ் இருக்கும் கொஞ்சம் பேருக்கு ஸ்மால் சாஸஸ் ஸோ வித் வாட் வி ஹேவ் வி கிரியேட் அ சாம்பியன் தட்ஸ் த ஒன் கொஞ்சம் பேருக்கு இருக்கும் அவன் ஒரு ஸ்டேட் சாம்பியன் ஆக்கணும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆக்கணும் ஒரு நேஷனல் சாம்பியன் ஆக்கணும் ஒரு சாம்பியன் ஆக்கினாலே அது ஒரு பெஸ்ட் கோச் தான் ஸோ தட்ஸ் மை வாட் ஸோ தேர்ஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் கோச் இப்போ பாருங்கள் ஒரு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆக்கிட்டீங்களா யூ ஒரி ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஸோ ஃப்ரம் த யூ நோ ஹவு டு மேக் அனதர் டிஸ்ட்ரிக்ட் கோச் சாம்பியன் யூ நோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆக்கிட்டே வருவீங்க அங்கேயே நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போயிடுவீங்க ஈஸியாக பட் த ஹார்ட் ஒர்க் இப்போ லைக் மீ ஓகே நான் டிசப்ளின் கமிட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் போத்தலாம் ஐ கிரியேட் சாம்பியன்ஸ் தட்ஸ் ஆல் ஸோ நம்ம இப்படின்னா பால் நீங்கள் இப்படி மேலே போனாலும் நீங்கள் கீழே திருப்பி இறங்கி மேலே வரணும் ஆகணும் எஸ் அ கோச் நீங்கள் ஒரு பிளேயரை சாம்பியன் ஆக்கிட்டீங்களா நீங்கள் திருப்பி கீழே வந்து இன்னொரு பிளேயர் குத்திட்டு தான் போகணும் மேலே ஸோ திஸ் இஸ் கால் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சர்க்கிள் ஆஃப் த கோச் லைஃப் தட்ஸ் ஆல் ஓகே கோச் அண்ட் வீல் ஃபினிஷ் வித் டூ மோர் க்வெஸ்சன்ஸ் அண்ட் What is the importance of physical coach? Number game code physical importance. Okay. Physical la umba irukku. Physical is really a lot of types. Okay. Speed, agility, explosive, you know, endurance. Umba irukku. Okay. Ippa paarenga. Idhula namba foundation nundu varanum. Means from the kids, from the beginner nundu namba we must slowly push them one by one by one foundation strong ah irukano when our foundation is strong then the way we are growing we go up okay so physical is 100% very important okay there's two type of technique one some coaches attack the physical first then attack the skill some coaches attack the skill first then attack the physical ரெண்டு டைப் இருக்கு ஓகே சோ நீங்களே யூ மஸ்ட் டேக் அவுட் வாட் இஸ் யுவர் ஐடியா ஹவ் யூ வாண்ட் டு ட்ரெயின் தி பிளேயர்ஸ் சொல்லுங்க சார் உங்க இதுல வந்து எது பெஸ்ட் நினைக்கிறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெngth பாடியை வந்து பிரேப்பர் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்கில் லெவல் கொண்டு போறது பெட்டரா இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கில் எல்லாம் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஸ்ட்ரெngth ட்ரெய்னிங் அதுக்கு அப்புறம் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி எண்டூரன்ஸ் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இல்ல அனரோபிக் ஏரோபிக் சிஸ்டம் சோ இத டெவலப் பண்றது பெட்டரா எது வந்து ஸ்கில் ஏனா பாக்க போனா நீங்க வந்து பாடி ப்ரிபேர்டா இல்லனா டெக்னிக் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல ஏனா அது வந்து தே கேனாட் பிரசன்ட் இட் அவுட் அது வந்து வெளி கொண்டாட முடியாது அவங்க பாடி ப்ரிபேர்டா இல்லனா சோ which is better according to you preparing okay. the body first and then going for the skill or preparing the skill and then going for the body okay I have a question back to sir okay my question is skill easier to teach or physical easier to teach skill is easier to teach is skill easier to teach okay because to develop strength it takes time yes gradually because it takes nearly 6 months and above to mm-hmm. develop your body to mm-hmm. gain that you know if you have to if you are running around 2 km at the starting and mm-hmm. to reach to 10 km to develop your aerobic strength it mm-hmm. takes long process because mm-hmm. your body takes longer time to adapt to the you know the pressure that we are going to the load and the pressure that we are putting but skill is that there are techniques that okay it can be taught by 6 months within 6 months we can you know teach them the basics of the skill but to develop the strength and endurance it takes time okay. according to me I don't know. Might know better no apri illa no I know better but you have a point the important we must have point when we talk something okay what is my strategy is always like this first 70% I push on skill 30% I push on physical
first. Okay. Once they master the skill, I push 60% on physical, 40% on skill. Once they are okay, then I go 55-45. That's my ratio. I go. That's the way I ratio. But that that depends upon the age of the child. Yes. Because if the child is too young, mm-hmm. then we cannot push them for the body. Yeah. And if the child is above 15 and 16, then we cannot push for the sick. So it depends upon the age limit of the player. Yeah. For me, for my academy and me, we concentrate on skill more than physical. Na skill umbo concentrate panuva. Because yanakinala, if I have all the knowledge in my hand, yan kaila ella skill irunda na ipprina landruven. ஆனா என் கை என் கை என் என் உடம்புல எல்லாம் பலம் உழுந்து எனக்கு ஸ்கில் இல்லல நான் என்ன செய்ய முடியும் ஆ தட் இஸ் 100% 100% because you need equal balance between that skill and because when I was a player I went through this so I was a super fit player super fit but I didn't have the skill in my hand so always I want to win person I win 3 sets every time 3 sets So when I retired for national team, what I did, I trained all the skills myself. So my skills, but my fitness was not good, but I was playing better. Because maybe my foundation was good. That's all. So that's why I consider skills. The thing is that, you know, we have seen this in international tournaments also. Yeah. That, you know, few players, they are, you know, technically they are too good. Yes. Their skill level is excellent. Yeah. But thing is that, you know, once they finish the first set and then they go for the second set, by the time their body gives up mm-hmm. they cannot move because their thighs their quadriceps and the hamstrings they get sore and they cannot move their footwork becomes lagged yeah. it goes slower they cannot reach to the shuttle so actually, that becomes that part is very easy sir once na un solrene epa neenga or tournament ponnuno the player your player come back say sir na ella senjen ana I lost because of fitness as a coach very easy ஆனா இப்ப ஒரு ஃபிட்னஸ் ஒரு கோச் வந்து பிளேயர் வந்து கோச் நானு ஏன் டோத்தேன் வாய் ஐ லாஸ் ஐ டோன்ட் நோ தென் இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க் ஃபார் அஸ் ஸோ தட்ஸ் வாய் ஐ ட்ரை டு கிவ் ஆல் அ ஸ்கில் டு மை பிளேயர்ஸ் ஐ வாண்ட் தெம் டு கோ டோர்னமெண்ட் அண்ட் தி இஃப் தே லூஸ் தி கம் பேக் கோச் ஐ பிளேட் எவ்ரிதிங் வாஸ் குட் பட் ஐ கேனாட் சஸ்டெயின் ஸோ ஒன் டோன் வாட் ஐ டூ ஐ புஷ் தியர் ஃபிட்னஸ் அப் பம்ப் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் தேர் பர்ஃபார்மிங் தட் இஸ் மை தட்ஸ் அவர் அகாடமிஸ் ஸ்ட்ராட்டஜி Thank you. Okay. Thank you, Coach. Yeah, great one. So, Coach, I'm thinking we will come to the conclude, the last question. Okay. So, as a part of NVBA coach, I know how you talk with the players usually when after the sessions. Mm-hmm. Every session, players get to communicate with your session or feedback. So, especially when they go for the matches, players get to plan. So, plan mm-hmm. is the major key on the side learning players to suggest. So, mm-hmm. what is the plan if you are coaches can you tell me coach okay basically na un solrene why I did this forum is basically as I think neenga coaches see ungala each other paathum munala irukom I think you all never meet each other very long already correct mindi la umba tournament irukum nama tournament povom aalung paapom but now because there's no tournament we don't meet each other Okay, there's something that I try to make all the coaches to meet each another first. That's the first thing. Okay, my second plan is I want to bring this to second level. Okay, like what I said, second, I want to do theory. I want to go into a practical. Okay, maybe. So that's why Agilan will keep in touch with you all. Okay, so I want after this talk. I think Agilan will send you all surveys. What you all want to what you want to next level and not say putting here. Okay? So maybe you know we can do next level, how to coach advance. Okay? How to correct the drop shots. Something what you all want, you can put a survey to Agilan. Okay? From there, we will try to bring this to next level. Okay, doing some practical training. Okay. If everything good, maybe you know next time maybe we can do a coaches course in Tamil Nadu, maybe. But I'll pop on it now. Okay. And my main plan is okay, we coaches must work together to improve ourselves and improve
the Tamil Nadu plays to go to the next level. Adha enoda main idea. Okay, Akhilan? Yeah, coach. Yeah, thank sir. You. Sir? Yeah. Excuse me, sir. Yeah. I have one request. For you and Akhilan and Arun sir. என்னன்னா சார், இந்த மாதிரி இப்போ நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக கண்டினியூஸாக இந்த மாதிரி நம்ம வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் வித் அஸ். ஸோ வேலு சார் சொன்னதுக்கும் முகமத் சார் சொன்னாங்க, அவங்களுக்கு என்னென்னா சார், இப்போ நீங்கள் வந்து இப்போ கோச்சஸ் அந்த கிட்ஸுக்கு பிளேயர்ஸ்க்கு அவங்க வந்து தே நோ வெரி வெல் அஸ். ஸோ இப்போ வேற ஒரு இப்போ நீங்களோ இல்லை வந்து வேற ஒரு கோச்சோ அப்படின்றப்ப சமவ் தேர்ட் பர்சன்ஸ் மாதிரி தான், சம்திங் லைக் தேர்ட் பர்சன்ஸ். ஸோ அப்போ நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் எஜுகேட் பண்ணி நாங்கள் அந்த வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து பேரண்ட்டை வந்து எஜுகேட் பண்ணணும் சார். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க எங்களுக்கு தான் நாங்கள் வந்து டெய்லி மீட் பண்ணுறோம். ஸோ இப்போ வேற ஒரு ஒரு வீடியோ சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னாலும் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் நாங்கள் டெய்லி பார்க்குற நாங்கள் வந்து அதை சொல்லும் போது இன்னும் எஃபெக்டிவாக இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஸோ பிளேயர்ஸ்க்கும் சரி அவங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி. ஸோ அப்போ வந்து என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, யூ ஹாவ் டு எஜுகேட் அஸ் மோர் அண்ட் மோர். ஸோ இப்போ இப்போ வேலு சார் சொன்னாங்கல்ல, அதே போல் நீங்கள் அந்த த்ரீ சொன்னீங்களே சார், அதில் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதே போல் அது வந்து கோச்சஸ்க்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து, மை ஓன் ஒப்பீனியன். ஸோ அதனால இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நிறையா நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது எங்கள் எல்லாருடைய விருப்பம் சார். ஸோ கைண்ட்லி டூ சம்திங் ஃபார் தட். அருண் சார் கேட்டுட்டு இருக்காரு, அருண் சார் டூ ஒரு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவார் நினைக்கிறேன், கண்டிப்பாக செய்வார். யூன் வாடி அவர் சப்போர்ட் நம்மளுக்கு ஆல்வேஸ் இருக்கும். ஓகே கண்டிப்பாக சார், வி ஹோப் தி பெஸ்ட் ஒன் சார். யா ஓகே ஓகே அகிலன், யூ கேன் டேக் தி வாட். யா யா ஐ திங்க் ஐ கம் டு தி கன்க்ளூட் நோட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் தேங்க்ஸ் கோச் யோகின் டு ஷேர் யுவர் வண்டர்ஃபுல் டைம் வித் ஆல் அஸ். அண்ட் தேங்க்யூ அருண் சார் ஃபார் கிரியேட்டிங் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. And I just want to say only one note to us. So namba ellarume namba Tamil Nadu coaches, most of them inga Tamil Nadu and Chennai related ana coaches irukum. So I was part of NVBA, as I said before, now NVBA la irundha. So again when I talk to coach Yogin, so indha mari nammaloada patterns and nammaloada ideas pannumbodhu coach Yogin odane okay just create a plan, and coach Yogin okay the NVBA team oda sari kitta pesumbodhu he gave the support. So and the support oda result da iniki or first initiation. So I think all the coaches cooperation was too good, and idu da engaloda first step. In the step oda result base panni we will definitely work on. So we will keep in touch, and followed by, as I said before, we will work on the next further process. So engaloda group ku na engaloda feedback link share pandren. So neenga feedback kudunga and stay connect with us. So follow by the team NVBA, so ungalku in social medias la irukom. So whatever the queries or questions you can drop to us, we are ready to share our knowledge with us. Okay, and I think we can conclude. And one more Akhilan coach, remember we said want to give them a participant certificate. Yeah sorry so I will post in the message. So we will share you the participation certification for this workshop within 10 working days. ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு உங்களோட பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் எனக்கு வந்து உங்களோட ஃபுல் நேம் மட்டும் மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ வி வில் கெட் யுவர் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேஷன் வித்இன் 10 ஒர்க்கிங் டேஸ். ஸோ எனி அதர் பாயிண்ட்ஸ்? ஸோ வி கேன் ஃபினிஷ் ஐ திங்க். ஓகே தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் கோஆபரேஷன். தமிழ்நாட்டுக்கு எப்போ சார் வருவீங்க? கொரோனா போனவனே வரேன். Waiting sir. Sir, good evening sir. Yes. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சரிங்க சார். ஹாய் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நாங்க கோச்சஸ் கிளினிக் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு கோச்சஸ்க்கெலாம் ஒரு நல்லா ரொம்ப பாதி கோச்சஸ்லாம் யூஸ் வீட்டிலேயே எதுவும் யோசிக்காமல் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது நல்லா ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் சார் யுகேந்திரன் சார் அண்ட் அகிலன் சார் அண்ட் அருண் சார், அருணாச்சலம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். இது எல்லாம் நம்மளுக்கெல்லாம், நம்ம எல்லாம் நல்லா இருந்தாலும் பிளேயர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஹாய் கோச்.
Hi. Yeah, can talk. Can you hear me, sir? Yeah, you can talk. I can. Yes, I can. I'm Shamrit from Madurai. Mm-hmm. This coaching webinar is useful for the all coaches. Mm-hmm. Share about your thoughts and ideas for all coaches. Mm-hmm. It will be very useful to do in practical way. Mm-hmm. You can spend more time in webinar. Mm-hmm. And speak in Tamil also very fluently. Okay. You are from Malaysia. So it is very useful, sir. Once again, I thank to Agilan sir and Arunachalam sir to conduct most useful webinar for badminton coaches. Thank you. Okay, thanks. One request. Sir, in the meeting, on the YouTube upload pannila for memorable, or you are creating any YouTube page to develop the skills? I will check with Agilan about that. நம்ம அதை பத்தி என்ன திங்க் பண்ணல அவள் நம்ம அகிலன் அது அகிலன் தான் சொல்லுவாரு ஓகே ஓகே கோச் வி வில் செக் அண்ட் லெட் யூ எஸ் கோச் சார் இது இந்த டிஸ்கஷன்லாம் வந்து நம்ம அப்படியே பேசுறோம் பட் இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இத திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி கேட்டோம்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டு அப்லோட் இன் தி எனி பிளாட்ஃபார்ம் அண்ட் வில் ஷேர் யூ தி லிங்க் தேங்க் யூ யோகன் கோச் செந்தில் ஆ செஞ்சு சொல்லு கோச் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம சென்னை இப்போ ஒரு கிளினிக் பண்ணலாம் கோச் பெரிய கிளினிக் ஓகே நோ ப்ராப்ளம் பிளான் பண்ணுவோம் கோச் ஓகே தென் கோச் தவும் ஆல்சோ ஏ மேபி NVBA சென்னைக்கு போனா திருப்பியும் நாங்க நோ ப்ராப்ளம் ஓகே நல்லதுதான் ஓகே ஓகே கோச்சஸ் and thank you so main thing our motto communicate in waiva irkona appdin solli free interaction oda pannom I think hopefully you all like this workshop and more informative we hope that one and we will stay connect with us sikram thirupi sandipo okay thank coaches. You sir thank you all coaches thank you very much thank you all thank you all coaches good evening